20க்கு மேற்பட்ட இடங்களில் ஆய்வு செய்வதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்திருப்பதாக ஒரு செய்தி பரவி தென் மாவட்ட மக்களை தாங்குண்ணா துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த சூழலில் இன்றைய தினம் சில மணி நேரத்திற்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு இடியாக ஒரு செய்தி எமது காதுகளில் வந்து விழுந்திருக்கிறது. அந்த செய்தி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, மேல்மா, குறும்போர், காட்டுக்குடிசை போன்ற கிராமங்களைச் சேர்ந்த 11 கிராம மக்களுக்கு சொந்தமான 3174 ஏக்கர் நிலங்களை தமிழ்நாடு அரசு ஷிப்காட் விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்தியிருப்பதான செய்தியை ஒட்டி கடந்த 125 நாட்களாக அந்த மக்கள் அங்கு அமைதி வழியில் அறவழியில் சிறிதும் வன்முறைக்கு இடமளிக்காமல் போராடி வருகிறார்கள். இந்த சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து நியாயமான கோரிக்கையை முன்வைத்து எங்களுடைய விவசாய நிலங்கள் எங்களுக்கு வேண்டும், ஏற்கனவே செய்யார் பகுதியில் ஒரு ஷிப்காட் வளாகம் அமைந்திருக்கிறது, அதிலே எங்களுக்கு பல்வேறு மாசு பிரச்சனைகளும் நிலத்தடி நீர் பாதிப்பு பிரச்சனைகளும் இருக்கிறது, அதனால் எங்களுடைய பொன்விளையும் பூமியான எங்கள் விவசாய நிலங்களை அழித்து அந்த நிலங்களை கையகப்படுத்தி அதில் ஷிப்காட் நிறுவ வேண்டாம் என்கிற ஒரு ஜனநாயக ரீதியான நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து எமது தமிழக விவசாயிகள், குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் அமைதியான வழியில் அறவழியில் அங்கு போராடி வந்தார்கள். அவர்களை சில நாட்களுக்கு முன்பாக அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து முன்னெடுத்து நடத்தியவர்களை 20 பேரை கைது செய்து தமிழ்நாடு காவல்துறை அவர்களை சிறையில் அடைத்திருந்தது. இந்த சூழலில் அவர்கள் பிணைக்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள், பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிணை மறுத்தாலும் பிணை கிடைக்கும் இன்னும் ஓரிரு நாட்களில் என்று காத்திருந்த அந்த விவசாயிகள் குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற விவசாய மக்களுக்கும் பேர் இடியாக வந்து இன்றைக்கு விழுந்திருக்கிற செய்தி, அதில் 7 விவசாயிகளை குன்றர் தடுப்புச் சட்டத்தில் தமிழ்நாடு அரசின் காவல்துறை பரிந்துரையின் பேரில் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதை நான் மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். கண்டிக்கின்ற அதே வேளையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் கைகூப்பி கேட்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில உயரதிகாரிகள் அதிகாரத்தை இங்கு துஷ்பிரயோகம் செய்து வருகிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் துஷ்பிரயோகம் நடத்தப்பட்டது. விவசாயிகள் போராடிய போது பல்வேறு இடங்களில் அவர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யப்பட்டார்கள். சட்டையை பிடித்து இழுத்துச் சென்று அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அவருடைய சொந்த பட்டா நிலங்களில் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக செய்து வருகின்ற விவசாய நிலங்களை அழித்து தொழில் வளர்ச்சி என்கிற பெயரிலே பன்னாட்டு பணக்கார பெரும் முதலாளிகளுக்கும் இந்திய பணியா கும்பல்களுக்கும் தாரை வார்ப்பதற்கான இந்த முயற்சியை கைவிட வேண்டும், எங்களை நிம்மதியாக எங்கள் நிலங்களில் விவசாயம் செய்து வாழ்வதற்கு அனுமதியுங்களே என்று வேண்டுகோள் வைத்து அறப்போராட்டங்களை 125 நாட்களாக போராடி வந்த அந்த மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் தீபாவளியை நாம் அரசு ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் விவசாயிகள் தீபாவளியை கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் அந்த தீபாவளி கொண்டாட்டம் கூட அந்த 20 குடும்பத்திற்கு இல்லை. அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டு சிறை கம்பிகளை அங்கு கொட்டடையில் அனுபவித்து வருகிறார்கள். இந்த சூழலில் பேரிடியாக அதில் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து ஜனநாயக ரீதியாக முன்னெடுத்த 7 தோழர்களை தமிழக அரசின் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தமிழக அரசின் காவல்துறையும் குன்றர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்திருப்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். உடனடியாக அவர்கள் அனைவரையும் குன்றர் தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்தும் மற்றும் 13 பேர் உள்ளிட்ட அந்த 20 பேரையும் நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக நியாயமான விவசாய மக்கள் தங்கள் வாழ் உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு, தங்கள் விவசாய நிலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நடத்திய இந்த அறப்போராட்டத்திற்கு அவர்களுக்கு பரிசாக குன்றர் தடுப்புச் சட்டம் என்பது கொலைகாரர்களை, கற்பழிப்பில் ஈடுபடுகின்றவர்களை, பச்சை குழந்தைகளை பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்குகின்ற கொடியவர்களை, பட்டம் பகலில் கத்தியை காட்டி ராப்பரி என்கிற வழிபறியில் ஈடுபடுகின்றவர்களை கைது செய்து சிறைப்படுத்துகிற மோசமான அடக்குமுறை சட்டம், அந்த சட்டத்தை அப்பாவி விவசாயிகள் தங்கள் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடியவர்களை கைது செய்வது ஏற்புடைய செயல் அல்ல.
இது தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த நடவடிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு பிறப்பித்தாரா, அல்லது பன்னாட்டு பணக்கார பெரும் முதலாளிகளின் அழுத்தத்திற்கு உள்ளாகி இந்த நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் இறங்கியிருக்கிறதா, இல்லது வேறு இந்தியாவின் தொழில் முதலீட்டாளர்கள் அந்த பகுதியில் ஷிப்காட்டு வர வேண்டும் என்று துடிக்கிற பணக்காரர்களுக்காக இந்த விவசாயி சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா என்பது இன்றைக்கு லட்சோப லட்ச விவசாயிகளின் கேள்விகளாக இருக்கிறது. ஆதலால் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, உடனடியாக இந்த அனைத்து விவசாயிகளையும் விடுதலை செய்யுங்கள், ஏழ்வர் மீது போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். தமிழக மக்கள் உங்களை பெரிதும் நம்புகிறார்கள், தமிழக விவசாயிகள் உங்களை பெரிதும் நம்புகிறார்கள். இந்த விவசாயிகள் கண்டிப்பாக இது முதலமைச்சர் அவர்களுடைய ஒப்புதலோடு நடந்தேறிய சம்பவம் அல்ல, இது பணக்கார பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து அரசு உயரதிகாரிகளே தன்னிச்சையாக எடுத்த முடிவு என்று அவர்கள் எனக்கு தொலைபேசியினூடாக அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் ஏற்கனவே இந்த போராட்ட குழுவினர் என்னை வந்து சந்தித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் வாங்கி தாருங்கள் என்று கேட்டார்கள். நானும் சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற போது நான் முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதி தந்திருந்தேன். அதற்குள்ளாகவே இன்றைக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருப்பது என்பது ஏற்புடைய செயல் அல்ல. அதனால் தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களை விடுதலை செய்வதற்கு உத்தரவிடுங்கள் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நன்றி.